அனைவருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக வணக்கம். மே மாத ராசி பலன், மே மாத ராசி பலனை டீட்டெயில் அனலிசிஸோட உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம அப்லோட் பண்ணல, என்ன காரணம்னா அதில் உள்ள பெரிய கிரக மாற்றங்கள் இல்லாததுனால மாத பலன்களே அதை கம்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் 700,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாத பலன்கள், ருத்ராட்சா பற்றின தகவல்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், கைரேகை பற்றின எண் கடிதம், உங்களுடைய நேம் ஸ்டார்டிங் லெட்டர், அதுக்குண்டான பலன்கள் என்ன, இதெல்லாம் அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பொதுவாக ஒரு பொது பலனாக அதில் உள்ள சுப பலன்களை மட்டும் முதல்ல கொடுக்குறோம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி பலகீனமாக இருந்து யோகமான காலங்கள் இல்லாமல் தோஷமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில அவப்பலன்கள் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண, என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலான்றதும் ஷேர் பண்ணுறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள். மேஷ ராசி பலன்கள் மே மாதம். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது, சூரியன் மேஷத்தில், மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது பலம். இதில் குறிப்பாக அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு பலம் இன்னும் அதிகம். மேஷம் அப்படிங்கிற ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத கிரக பலனில் குரு வக்ரமடைந்து 8th இடத்துல லைட்டாக அப்போ தான் அடி எடுத்து வைக்கிறார். இப்போ இந்த 8th இடத்துல குருவுடைய ஒரு பொசிஷன் மேஷத்துக்கு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 8th ஹவுஸில் குரு அதுமருது ஒரு சிலருக்கு தான் பண்ணின பிளான்ஸ், அவங்களுடைய அப்ரோச், அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் சில டிலேஸ் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு பொது பலனாகவே இது வந்து உங்களுக்கு சில அப்டக்கல்ஸும் டிலேஸும் பண்ணுறதுக்கு இந்த குரு 8th இடத்துல உள்ள குரு சில தடைகளை உருவாக்குவார். சூரியன் உச்சமாக இருக்கிறது தைரியமும் அவங்களுக்கு கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாலும் கூட, செவ்வாய் வந்து இந்த மாதத்துடைய பிகினிங்கில் 2nd ஹவுஸ் ரிஷபமில். ஸோ செவ்வாய் ரிஷபமில் இருந்து என்ன டேட்டில் வந்து அவர் வேறு இடத்துக்கு மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும், மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் யோக கிரகமான உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் 7ஆம் தேதி மிதுனத்தில் ராகுவோடு இணைகிறார். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல ராகுவோட இணைகிற ஒரு காலம், கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் வந்து பெருகக்கூடிய ஒரு இன்னொரு காலம். இந்த செவ்வாயை குரு பார்வையிட்டால் ரொம்ப விசேஷம். பட் விருச்சிகமில் உள்ள குரு செவ்வாயை மாதத்துடைய பீனிங்கில் மட்டும்தான் பார்வையிடுவார். 7ஆம் தேதியிலிருந்து இந்த செவ்வாய் நகர்ந்தவுடன் குரு பார்வை இல்லாமல் செவ்வாய் ராகுவோட இணையும். சனியும் கேதுவும் ஒரு பக்கம், சனியும் வக்ரமடைது. இப்போ இந்த மந்தோட பிகினிங்லேயே சனியும் குருவும் வக்ர காலம், சனியும் குருவும் ஒரு ஹவுஸில் வக்ரமடைஞ்சு சனி, இந்த இடத்துல செவ்வாயும் ராகுவும், நல்லா பாருங்கள். 4 கிரகங்களுமே அசுப கோள்கள். இந்த 4 அசுப கோள்களுடைய பார்வைகள் வந்து பரிவர்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும். இதில் குருவுடைய பார்வையோ இல்லை குருவுடைய பலமோ இருந்தால் இந்த அசுப பார்வைகள் சுப பலனை உண்டு செய்யும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வலுவாக இருந்தாலும் குருவுடைய பலம் குறைந்ததால் முயற்சிகள் அதிகம் இருக்கும், ஆனால் பலன்கள் கிடைக்கிறதுல கால தாமதம் ஏற்படும். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகமில் யோகமான தசாபுதி காலங்கள் இருந்து குரு வலுப்பெற்ற ஒரு ஜாதகமாக இருந்தால் இந்த பலனில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். இல்லைன்னா இந்த செவ்வாய் ராகுடைய கன்ஜெக்ஷன், சனி கேதுவுடைய கன்ஜெக்ஷன், குரு 8ஆம் இடம் சில தடைகளை உண்டு பண்ண தயார் நிலையை கொண்டு வந்துடும். இது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உண்டான உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உங்களுடைய கரியர், உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ், நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மாதிரி பலன்களை உண்டு செய்யும். மந்தோட பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் ஒன்றா இணைஞ்சிருக்கு. எங்கே இருக்குன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான மீனத்தில். மீனத்தில் புதன் இருக்கிறது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாயம். ஆனால் மீனத்தில் சுக்கரன் இருக்கிறது உங்களுக்கு வந்து பொருள் விரயம், நிறைய செலவுகளை கொடுக்கும். இந்த செலவுகளை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கலாம். என்ன காரணம்னா ஒரு சுப கிரகமான சுக்கரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று அதை குருவும் வந்து பார்வையிடுறார். அந்த குருவும் பார்க்குறதுனால, குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குரு வீட்டில் சுக்கரன் உச்சம் பெறதுனால சுப செலவுகள், சுப விரயங்கள், புனித யாத்திரை பிரயாணங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு சிறந்த மாதம் இந்த மே மாதம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசிக்கு புதன் செவ்வாய் பரிவர்த்தனை செய்ய போகுது. இந்த புதனும் செவ்வாய் எப்போ பரிவர்த்தனை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி மே மாதத்தில் புதன் மேஷ ராசி அடைகிறார். அந்த மேஷ ராசியில் சூரியனோடு இணையக்கூடிய புதன் கல்வி திட்டங்கள், மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு நல்ல கோர்ஸை செலக்ட் பண்ணணும், அவங்களுடைய கல்வி திட்டங்களை சரியாக பிளான் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 4ஆம் தேதி மே மாதத்திலிருந்து புதன் சூரியனுடைய இணைவு அவங்களுடைய கல்வி, அறிவு, திறமை, அவங்களுடைய கலைகள், தேர்ச்சி, வளர்ச்சி,
வெளிநாடு யோகம், இதற்கெல்லாம் புதன் சாதகம் பண்ணக்கூடிய இடத்துல மேஷத்துக்கு வரார். 4ஆம் தேதி மே மாதம். 7ஆம் தேதி இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிதுனத்தில் போகும்பொழுது மிதுன வீட்டில் செவ்வாய், மேஷ வீட்டில் புதன், பரிவர்த்தனை. டெக்னிக்கல் கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு மந்த் மே மாதம். ஏன்னா இந்த செவ்வாய் தான் வந்து டெக்னிக்கல் எக்ஸிக்யூஷன், அதாவது இந்த கண்டுபிடிப்புகள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இந்த சிஸ்டம் ரிலேட்டடாக, கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் செவ்வாய். அது ராகுவோட இணையதுனால ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது, ரிசர்ச் ஓரியண்டடாக நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் புதன் உங்களுக்கு இந்த மேஷத்தில் வரும்பொழுது, புதன் செவ்வாய் மெடிசன் ரிலேட்டட் ஃபீல்டு, ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஃபீல்டு, ரிசர்ச் ஓரியன்ட் இல்லைனா வேறு ஏதாவது கண்டுபிடிப்புகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்ல ஃபேவரான ஒரு மந்தாக இந்த மேஷத்துக்கு உண்டு. சுக்ரன் இடம் மாற்றம் எப்போ நடக்குதுன்னா 11th of May சுக்ரன், சூரியன், புதன் 3 பிளானட்டும் ஒன்றா மேஷத்தில் இருக்கும். இந்த சமயம் இன்னும் கொஞ்சம் மேஷத்துக்கு ஃபேவர். குரு பலவீனமாக இருந்தாலும் கூட, சனி கேது செவ்வாய் ராகு பார்வை இருந்தாலும் கூட, சூரியன் சுக்ரன் புதன் 3 கிரகங்கள் ஒன்றா இருக்கிறது உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலமாக கெயின் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு குழப்பமாக இருக்குது, ஒரு தெளிவு இல்லை, என்ன செய்யறது புரியலை, ஒரு ஹெல்ப் வேணும், சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த சப்போர்ட்க்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்கள் லைஃப் பார்ட்னர்ஸ் இல்லை உங்கள் கம்பானியன்ஷிப் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டைம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உதவிகளால் இந்த மாதத்தை கொஞ்சம் இனிமையாக கடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹெல்ப் கூட நிறைய கிடைக்கும். இந்த புதன் செவ்வாய் பரிவர்த்தனை சகோதரர்கள் மூலியமான ஒரு அனுகூலம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலிமா ஒரு பெனிஃபிட்ஸ் கெயின், சப்போர்ட், ஒரு வழிகாட்டுதல், ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ். இந்த சுக்ரன் மேஷத்தில் 11ஆம் தேதி மே மாதம் வர காலம், இந்த சுக்கரனுடைய பார்வை 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவி வழியில், கணவன் வழியில் உள்ள இடையூறுகள், பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும், ஒரு சுமூகமான ஏற்பாடும் நடக்கும். இது ஒரு சாதகமான பலன். ஏன்னா குரு பார்வை ரிஷபத்தில் விழும். குரு பார்வை குடும்பஸ்தானமான ரிஷபத்தில் விழுந்தால் தேவைக்கேற்ற வருமானமும் வரும், குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையும் சுமூகமாக மாறும். இது ஒரு ஆதாயம். சனி வக்ரம் அடைந்தாலும் கூட தனுசு ராசியிலே இருக்கிறதுனால பெரிய தொல்லைகள் கிடையாது. கேதுவோட சனி இணையறதுனால சில தடங்கல்களை உண்டு செஞ்சு உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய குரோத்க்கு சப்போர்ட் பண்ணும். இதை தவிர 15ஆம் தேதி மே மாதத்தில் சூரியனுடைய இடம் மாற்றம் இருக்குது. 15th of May சூரியன் ரிஷபத்தை அடைகிறார். இந்த ரிஷபத்தில் சூரியன் போகும்பொழுது உங்களுடைய வாக்கு பலம் அதிகரிக்கும். உங்களுடைய வாக்கு பலம் அதிகரித்தால் நீங்கள் சொன்னதை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதே சூரியனை குருவுடைய பார்வை பெறுவதால் ஒரு சுபமான, செல்வாக்கான, அதிகாரமான பதவியை அடையக்கூடிய யோகம் உண்டு. இதையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அப்போ சூரியன் யாராவது ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்க, ஒரு அதிகார பதவிக்காக காத்திருக்கீங்க, நெக்ஸ்ட் லெவல் டெவலப்மெண்ட்டுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 15th of May சூரியனுடைய நகர்வு மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை பெற்று ஒரு குரோத்க்கு சப்போர்ட்டிங் டைம். 18th of May மறுபடியும் புதன் இடம் மாறுறார். இந்த புதன் ரிஷபத்தை அடைகிறார். புதன் ரிஷபத்தை அடையும் பொழுது பல வழியில், அதாவது மல்டிப்புள் ரூட்ஸில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, மெயினாக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்களுக்கு, எஜுகேஷனல் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரான மந்த்தாக மே மந்த் இருக்கும். அதுக்கு காரணம், புதனை குரு பார்க்க, புதன் சூரியனோட இணைய உங்களுடைய ராசியில் சுக்கரன் இருந்து செவ்வாய் 3ஆம் இடத்தில் ராகுவோட இணையிற காலம் உங்களுக்கு ஆன்லைன் ப்ளஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஹியூஜ் சக்ஸஸ், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு சுபமான, அழகான, நல்ல பலன்கள். இதே மேஷ ராசிக்கு ஒருவேளை தசாபுத்திகள் வலுவீனமாக இருந்து, தசாபுத்திகள் ரொம்ப வீக்காக இருந்து, அதில் வந்து உங்கள் ஜாதகத்துலேயும் யோகம் கம்மியாக இருந்ததுன்னா ஏதாவது கெடுப்பலம் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, செவ்வாய் ராகுவோடு இருக்கிறதுனால ரெண்டு விஷயத்தை நீங்கள் கேர் எடுக்கணும். ஒன்று, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஒரு சிலருக்கு, ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு ஜாப் இல்லாத, இல்லை வேலையில் வந்து அதிருப்தி இல்லாமல் சடனாக ஒரு டீப்ரொமோஷன் மாதிரி கீழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் இருந்தால், இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, செவ்வாய் ராகுவோடு இணையிறதுனாலையும், குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் ஆரோக்கிய தொந்தரவுகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் கணிச்சிக்கோங்க. அப்படி ஆரோக்கிய தொந்தரவுகளும், ஃபினான்ஷியலாக கரியரில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா, ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு கடவுளை நீங்கள் தேர்வு செய்து கிழக்கு திசை நோக்கி நீங்கள் தியானம் பண்ணி செவ்வாய்க்கிழமையில்
இரத்த தானம் அல்லது அவங்க உடலுக்கு தேவையான வலுவான சத்து கொடுக்கக்கூடிய உணவை தானம் செய்தால் உங்களுக்கு இது ஒரு பரிகாரமாக அமையும். செவ்வாய்க்கு ஒரு அதி தேவதையாக நம்ம பார்க்கும் பொழுது முருகன். இந்த முருகன் வழிபாடும் உங்களுக்கு இந்த மேஷராசி மே மாதத்தில் உறுதுணையாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன்லேயே சுபம் அசுபம் கலந்து தான் கொடுத்துருக்கோம். இதை தவிர தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை நம்ம டீப்பாக பார்த்தா தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருமண பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் வளர்ச்சி, இல்லை உங்களுடைய பொருளாதாரம், இல்லை உங்கள் ஹெல்த், எதுவாக இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தான் அதோடைய பலன்கள் 100% தெரியும். அது அப்படி ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இதை தவிர இந்த பொது பலனை தாண்டி உங்களுக்கு அதர் ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன ஜெம்ஸ்டோன் போடணும், என்ன ருத்ராட்சா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வெறும் ருத்ராட்சா பற்றியோ இல்லை ஜெம்ஸ்டோன் பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் தெரியினாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ஷேர் பண்ணி அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். Thanks for watching Headlines TV. It's bye from Shankar Narayan.